அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். கஅபத்துல்லாஹுவை அதாவது கண்டவுடன் சில நேரங்களில் வந்து ஹஜரல் அஸ்வதை முத்தமிட்டவுடன் ஒப்பாரி வைத்து அல்லாஹ்விடத்திலே வந்து இஸ்திக்பார் செய்வார்கள், துஆ கேட்பார்கள், இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறான்னு கேட்டிருக்கிறார். அதாவது வந்து நாங்கள் செல்லக்கூடிய இடம் வந்து அல்லாஹுவினுடைய ஒரு மாளிகை, அந்த மாளிகையில் வந்து நாங்கள் பிரார்த்திக்கலாம், அல்லாஹுவை அழைக்கலாம், எங்களுடைய தேவைகளை கேட்கலாம், அதற்கு நேரம் கிடையாது. எங்களுடைய வணக்கங்களில் எந்த ஒரு நேரத்திலும் வந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திப்பதற்கான உரிமம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற போது நாங்கள் இப்படி அங்கே சென்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்திப்பது மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. இப்ப சிலர் என்ன செய்வார்கள், உதாரணமாக துவா கேட்கிற போது அழுவார்கள், அதே போன்று சத்தமிடுவார்கள், சத்தமிட்டு பிரார்த்தனை விடுவார், இது கூட மார்க்கத்தில் வந்து எந்த தடையும் கிடையாது. ஆனால் எல்லை மிருகிற அமைப்பில் இருக்கக்கூடாது, உதாரணமாக ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது, இதுவெல்லாம் நாங்கள் செய்யாமல் சாதாரணமான முறையில் நாங்கள் பிரார்த்திக்கலாம், அல்லாவிடத்திலே கேட்கலாம். லெப்பைக் என்று சொல்லக்கூடிய வாசகங்களை கூட, அந்த லெப்பைக் அல்லாஹும லெப்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை கூட சத்தமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த இடத்துல வந்து பிரார்த்தித்திருக்கிறார்கள், அந்த திக்ரை ஓதி இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்ப இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து அந்த இடத்தில் பிரார்த்திக்கலாம், அல்லாஹ்விடத்தில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் கேட்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல், அதாவது எல்லை மீறாத அமைப்பு நாங்கள் செய்து கொள்ளலாம், அதில் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. பிரார்த்தனை என்பது அவர் அவருடைய சுய விருப்பம், அவர்கள் எந்த அடிப்படையில் கேட்க விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையில் கேட்டுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.